ஹாய் விபாஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி தோவை மீன் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தோவை மீன் வந்து நெத்திலி மீன் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நெத்திலி மீனோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் தோவை மீன். இந்த தோவை மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், இல்லைனாக்கா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அந்த மீனில் ஃபுல்லாக நம்ம படுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா பரட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டினோம்னாக்கா அந்த மீனில் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து அதாவது சேர்ந்த மாதிரி இருக்கும். இப்போது எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் தவா தோசைக்கல் வச்சுருக்கோம் இங்கே, இதில் தான் எப்போதும் மீன் பொரிக்கிறது. ஸோ அதில் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி இந்த நெத்திலி மீனை தோவை மீனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ அருமையான சூப்பரான தோவை மீன் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.